மீது அவதூறு பரப்பும் விதமாக முதலமைச்சருக்கு திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ கடிதம் எழுதியுள்ளதாக கூறி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் வேளம்பாளையம் மகாலட்சுமி நகர் பகுதியில் பனியன் கம்பெனிக்கு உரிமம் பெற்றுவிட்டு பள்ளி வாசலாக மாற்றியதாக அப்பகுதி பொதுமக்கள் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனையடுத்து பள்ளி வாசலுக்கு சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் திருப்பூரில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்து முன்னணியினர் தூண்டுதலின் பேரில்தான் வழக்கு தொடுக்கப்பட்டு உள்ளதாகவும், பள்ளி வாசலுக்கு சீல் வைத்தால் பதற்றமான சூழல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் திருப்பூர் எம்எல்ஏ செல்வராஜ் எழுதியிருந்தார். இந்நிலையில் இந்து முன்னணி அவதூறு பரப்பியதாக கூறும் எம்எல்ஏவை கண்டித்தும் பள்ளி வாசலுக்கு சீல் வைக்க கோரியும் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தினர்.